சார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேப்ஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீல் ரிங்கு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டீல் ரிங்கை எடுத்துக்கோங்க. ரிங்கை எடுத்துகிட்டு நம்ம ஓஸ் கிளிப் மாட்டோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். இதை கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிளிப்பை டைட் பண்ணிக்கோங்க. அதாவது சீடு பாக்ஸ் சைடு, சீடு பாக்ஸ் சைடு இந்த மாதிரி இந்த கிளிப்பை இன்செர்ட் பண்ணுங்கள். இந்த ரிங்கை இன்செர்ட் பண்ணிடுங்க. அதாவது பி சைடு, பி சைடு சீடு பாக்ஸ் சைடு இருக்குங்களா, ஃபுல்லாக இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. லைட்டாக டச் பண்ணிடுங்க. அதாவது இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா இந்த நாசில் ஒட்டி வச்சுருங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, நாசில் ஸ்க்ரூ நல்லா பாருங்கள். இந்த நாசில் ஒட்டி ரிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப், ஃபஸ்ட்டு ஒரு கேப் போட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கேப்பில் வந்து, இந்த கேப்பில் கேப்பில் வந்து இந்த ரிங்கு உட்காரும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து அந்த ரிங்கு இன்செட் ஆகும். எல்லா கிளிப்புமே போட்டுருங்க. லாஸ்ட்டாக ஒரு கேப் மட்டும் பெண்டிங்கில் வைங்க. ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 11 கேப்புமே இன்செர்ட் பண்ணியாச்சு, ஒரு கேப் மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க. டைட் வச்சுட்டு கேப்பை லாக் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த ஸ்டீல் ரிங்கு மாட்டுறதை பற்றி சொல்லியாச்சு. எதுக்காகனா, சப்போஸ் இதுலையாவது கேப் இருந்ததுன்னா, இந்த இதில் கேப் இருந்ததுன்னா இதை அக்யூரேட்டாக பிடிக்கிறதுக்காக இந்த ஸ்டீல் ரிங்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நன்றி.